Hello friends, welcome to Sharon's Simple Space. குழந்தைகளுக்கு clay வச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். கிச்சன் செட் விளையாடும்போது அவங்களுக்கு பிடிச்ச டிஷஸ் எல்லாமே clay வச்சு தான் செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸையுமே ரொம்ப கிரியேட்டிவா clay வச்சு விளையாடுவாங்க. சோ குழந்தைகளை என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு இந்த clay ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கடையில ஒரு 10 கலர் clay வாங்குனாலே 500 ரூபாய் செலவாகும். ஆனா வீட்லயே வெறும் கோலப்பொடி வச்சு 10 ரூபாய் செலவுல எப்படி ஈஸியா இந்த clay பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ளேடோ செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இது 1/4 கப் மைதா மாவோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கோலப்பொடியை ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த உப்பு மைதா மாவு கோலப்பொடி எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த டோவை நல்லா இழுத்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 கப் மைதா மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சரியாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சோன்னா நல்ல டோ நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் க்ளேடோ வேணுமோ அந்த கலர் கோலப்பொடியை சேர்த்து நம்ம ஈஸியாக க்ளேடோ பண்ணிக்கலாம். ஏன்னா 7 கலரில் க்ளேடோ பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நான் கடையில் வாங்கின ப்ளேடோ கண்டெய்னர் காலி ஆகிடுச்சு. இப்போ வீட்டிலையே ப்ளேடோ செஞ்சு இதில் ஃபுல்லாக ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி வீட்டிலையே ஈஸியாக செலவே இல்லாமல் ப்ளேடோ செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். I will see you in my next video. Bye bye.